பைனரி சொல்யூஷன் ஆஃப் லிக்யூடு இன் லிக்யூடு வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் இப்போ வந்து வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பைனரி சொல்யூஷன் ஆஃப் சாலிடின் லிக்யூட் பைனரி அப்படின்னா பை அப்படிங்குறா டூ பைனான்னு அது டூ மீனிங் அர்த்தம் அது பைனரி சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு பேர் மிக்ஸ் ஆயிருக்காங்க ஒரு சாலிடு ஒருத்தவங்க லிக்யூடு ஓகே சாலிடுங்கிறது சொல்லிட்டு இந்த இடத்துல சாலிடுங்கிறது சொல்லிவிட்டு லிக்யூடுங்கிறது சால்வெண்ட்டு வேண்ட் நான் வாலிட்டல் சொல்லி டிசால்வ் இன் ப்யூர் சால்வெண்ட் நான் வாலிட்டல் வெந்நான் வாலிட்டல் சொல்லிட் இஸ் அட் டிசால்வ் டு தி ப்யூர் சால்வண்ட் ஸோ அது என்ன மீனிங் அப்படின்னா நான் வாலிட்டல் சொல்லிட் அப்படின்னா எவாபரேட் ஆகாது ஆவி ஆகாது அந்த சொல்லிட் வந்து சாலிட் வந்து என்ன மாறாது கேஸாக கன்வெர்ட் ஆகாது நான் வாலிட்டல் சொல்லிட்னா இஸ்லி எவாப்ரேட் ஆகாத சொல்லிட்ட வந்து ஒரு ப்யூர் சால்வண்டில் டிசால்வ் பண்ணுறோம் ப்யூர் சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ணுறோம் டிசால்வ் பண்ணும்பொழுது இந்த வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் தி ப்யூர் சால்வண்ட் இஸ் வில் டிகிரீசஸ் இந்த ப்யூர் சால்வண்ட் ஆஃப் ப்யூர் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் தி ப்யூர் சால்வன் வில் டிகிரீஸ் ஆகும் ப்யூர் சால்வென்டைய வேப்பர் ப்ரெஷர் வந்து டிகிரீஸ் ஆகுது வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் ப்யூர் சால்வண்ட் டிகிரீசஸ் ஒரு சால்வெண்டில் ஒரு பியூர் சால்வெண்டில் என்ன ஆட் பண்ணுறோம் நான் வாலிடல் சொல்லிட்டு ஆட் பண்ணோம்னா நான் வாலிட் சொல்லிட்டு ஆட் பண்ணும்போது நான் வாலட்டு சொல்லிட்டு டிசால்வ் இன் ப்யூர் சால்வெண்ட் த வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் தி ப்யூர் சால்வென்ட் வில் டிகிரீசஸ் இன் சச் சொல்யூஷன் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூஷன் வில் டிபென்ட்ஸ் ஒன்லி சால்வெண்ட்டு டிபென்ட் சொல்லி சால்ட் மாலிகுல் அதை சொலிட் இஸ் நான் வாலிட்டல் சொலிட் இஸ் ஏ நான் வாலிட்டல் ஓகே லிசன் பண்ணுங்கள் ஒரு ப்ரீவியஸ் வீடியோ லிசன் கவனிச்சுட்டிங்கன்னா புரிஞ்சுருக்கும் ஒரு ஒரு எப்போ வந்து ஒரு லிக்யூடு வந்து ஒரு ஒரு சொல்யூஷன் வந்து வேப்பராக மாறுதோ அந்த ஸ்டேட் தான் அதனால் வரக்கூடியதான் ப்ரெஷர்னு சொல்லக்கூடிய யூக்ளிப்பிய ஸ்டேட் தான் ப்ரெஷர் உருவாகும் வேப்பர் ப்ரெஷர்னு சொல்லக்கூடியது ஆவியோ கேஸ் ஒரு லிக்யூடோ இல்லை சைடோ கேஸாக மாறுறப்ப ப்ரெஷர் வந்து எக்ஸப்ட் ஆகும் இப்போ நான் வால்ட்டல் சொல்லிவிட்டு ஆட் பண்ணோம்னா சால்வெண்ட் மட்டும் தான் எனது ப்ரெஷர் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் நான் வால்ட்டு சொல்லிட்டு அதை ப்ரெஷர் ப்ரொடியூஸ் பண்ணாது ரீசன் பண்ணுங்கள் இந்த இதை டைக்ராம் பாருங்கள் ஒரு ப்யூர் சால்வெண்ட் மட்டும் எடுத்திருக்காங்க ப்யூர் சால்வெண்ட் மட்டும் எடுத்தோன்னே என்னது எல்லாமே ஹீட் பண்ணும்பொழுது எல்லா அந்த சால்வெண்ட் லிக்விட் எல்லாமே வேப்பரா மாறுது ஒரு சொல்யூஷன் வேப்பராக மாறி அந்த வேப்பர் திரும்ப லிக்விடாக மாறப்பட்டு தான் அந்த இடத்துல அந்த ப்ரெஷர் எக்ஸெட் ஆகும் அந்த ப்ரெஷர் தான் வேப்பர் ப்ரெஷர்னோ நம்ம பெரிய வீடியோவில் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்போம் இப்போ பியூர் சால்வெண்ட் அதோடைய ப்ரெஷர் தான் பி நாட் அப்படின்னு சொல்லியிருப்போம் இது பி நாட் இது வந்து ஒன்லி சால்வெண்ட் மட்டும் தான் இருக்குது இப்போ சால்வென்ட் மட்டும் என்ன செஞ்சாலும் ஈஸியாக வேப்பாராக மாறுது இது வந்து பியூர் சால்வெண்ட் மட்டும் இருக்கும் ஸோ இதே இதில் பியூர் சால்வெண்ட்டில் ஒரு ரெட் கலர் ஆட் பண்ணிக்கங்க பாருங்கள் ரெட் கலர் ஆட் பண்ணது என்ன நான் வால்ட்டுன்னு சொல்லிட்டு அது வியாபாரம் மாறாது அப்படியே தான் இருக்கும் ஸோ இப்போ வாட் இப்போ பியூர் சால்வெண்ட்டை மட்டும் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா அந்த சர்ஃபேஸ் ஒரு லிக்யூடைய சர்ஃபேஸில் தான் என்ன செஞ்சிருக்கோம் தான் ஒரு சால்வன் ஒரு கண்டெய்னர் வச்சிங்க க்ளோஸ்டு கண்டெய்னரில் எடுத்துக்கணும் மெயினாக இது லிக்யூடைய சர்ஃபேஸு இதெல்லாம் சரி ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ணிகிட்டே இருக்கும் ப்யூர் சால்வெண்ட் மட்டும் அதே பியூர் சால்வெண்ட்டில் நம்ம ஒரு நான் வாட்டர் சொல்லிட்டு ஆட் பண்ணோம்னா ஒரு நான் வாட்டர் சொல்லிட்டு இருக்கு இப்போ ஸோ இப்போ ப்ரெஷர் இங்கே மட்டும்தான் இருக்கும் ஸோ எல்லா இடத்துலையுமே ப்ரெஷ்ஷர் வந்து எக்ஸர்ட் ஆகும் அவ்வளோ வந்து குறைய ஆரம்பிச்சிடும் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு தெரியல லிசன் பண்ணுங்கள் ஸோ இப்போ இந்த ரெட் இந்த ரெட் இருக்குல்ல இந்த ரெட் கலருங்க இருந்தால் நான் வால்ட் சொல்லிவிட்டு ஆட் பண்ண உடனே அப்போ இந்த பியூர் சால்வ் அது கீழே இருக்கக்கூடிய பிகைனில் இருக்கக்கூடிய அந்த பியூர் அந்த சால்வனுடைய ப்ரெஷர் வந்து உருவாகாது ஸோ இப்போ இங்கேயிருந்து ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும் இங்கே வந்து அந்த ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும் இது வித்தவுட் ஆடிங் ஆஃப் நான் வால்டர் சொல்லிட்டு நான் வால்ட்டர் சொல்லிட்டு ஆட் பண்ண போகிறது சால்வன் மட்டும் இருக்கக்கூடிய ப்ரெஷ்ஷர் வந்து அதிகமாக இருக்கும் அதே நான் வால்ட் சொல்லிவிட்டு ஆட் பண்ண உடனே இதோடைய ப்ரெஷர் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும் ரிஜன் பண்ணுங்கள் ஸோ ஃபுல்லாக இங்கே சால்வன் மாலிகல் இருக்குது இங்கே ஃபுல்லானது சால்வன் மாலிகல் இருக்கும் இந்த சால்வன் மாலிகல் வந்து என்ன செய்யும்னா அந்த சர்ஃபேஸில் தான் ப்ரெஷ்ஷர் உருவாக்கும் கேஸ் மாலிகலாக மாறி அந்த கேஸ் மாலிகல் லிக்யூடாக மாறக்கூடிய தான் ப்ரெஷ்ஷர் இது க்ளோஸர் விசலில் இருக்கணும் ஸோ இதே சர்ஃபேஸில் நம்ம என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா க்ளோஸர் கண்டா எடுத்துங்க இதில் இந்த இடத்துல நான் மாட்டை சொல்லிட்டு ஆட் பண்ணிட்டோம் இப்போ என்ன செய்வோம் இங்கே மட்டும் தான் ப்ரெஷர் உருவாகும் இடையில் கேப்பில் தான் அப்படி இப்போ இங்கேனது எல்லா இடத்துலையும் ப்ரெஷர் இருந்தது எல்லா இடத்துல வேப்பர் பிரஷர் இருக்கும் இப்போ இந்த தடவை அந்த ரவுண்ட் ரவுண்டர்களை நான் நான் வாழ் சொல்லிட்டு ஆட் பண்ணியாச்சு இப்போ இந்த இடத்துல இது என்னது பேப்பராக மாறாது ஸோ அப்போ நான் நான் வேப்பராக அது என்னது ப்ரெஷரை ப்ரொடியூஸ் பண்ணாது வேப்பர் பிரஷர்னால் ஒரு ஈக்லிபியும் எஸ்டாப்ளிஷ் ஆகும் அதில் எது கிடையாதுன்னா லிக்யூடுக்கும் கேஸு கிடையாது லிக்யூடு வந்து கேஸாக மாறும் கேஸ் லிக்யூடாக மாறக்கூடிய அந்த இடத்துல தான் வேப்பர் பிரஷர் எக்ஸ்ட் ஆகும் ஸோ அதில் நான் வால்ட்டர் சொல்லிட்டு ஆட் சால்வெண்ட்டில் மட்டும் இருக்கும்போது வேப்பர் ப்ரஷர் அதிகமாக இருக்கும் அதுவும் ஈஸியாக விவேபரேட் ஆகும் பட் ஆனால் அதே ஒரு சொல்லிட்டு ஆட் பண்ண என்ன சொல்லிட்டு ஆட் பண்ணுற பர்ட்டிகலராக நான் வாழ் சொல்லிட்டு ஆட் பண்ண அது ஆவியாக மாறாது கேவிய எவாப்ரேட் ஆகாது ஸோ அது ப்ரெஷர் ப்ரொடியூஸ் பண்ணாது அது ப்ரெஷர் ப்ரொடியூஸ் மட்டும் பண்ணும் இல்லாமல் அந்த சால்வென்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ரெஷரையும் தடுத்துரும் அந்த இடத்துல இந்த மாதிரி இந்த இடத்துல சால்வ் சொல்லிட்டு இருக்கு நான் வாலிட்டே சொல்லிகிட்டு இருக்குது ஸோ அப்போ அந்த இடத்துல ப்ரெஷர் உருவாகாது அதில் என்னது ப்ரெஷர் உருவாகாது ஸோ அதெல்லாம் வேப் ப்ரெஷர் வந்து குறைய ஆரம்பிச்சிருக்குது நான் வாலிட்டியல் டிசால்வின் ப்யூர் சால்வெண்ட் டிஸ் பியூர் சால்வெண்ட் மட்டும் எடுத்துக்க ஆட் பண்ண போகிறது அப்படியே வேப்பர் பிரஷர் குறைய ஆரம்பிச்சிடும் இந்த இதெல்லாம் வேப்பர் பிரெஷர் அதிகமாக இருக்குது இப்போ நான் வால்ட்டை சொல்லிட்டு போனால் பண்ண வேப்பர் வந்து டிகிரீஸ் ஆகும் இன் வேப்பர் சை சொல்லுஷன் டிபென்ட்ல எதை மட்டும் டிபண்ட் பண்ணிருக்கும் சால்வெண்ட்டை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணிருக்கேன் ஏன்னா நான் ஆட் சொல்லுட் இல்லையா சொல்லிட் வந்து நான் வால்ட்டாக இருக்கிற ரீசன்ல சால்வெண்ட் மாடிகில் மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் பண்ணுங்கள் பார்ட் ப்ரெஷர் ஆஃப் தி சொல்யூஷன் பார்சல் ப்ரெஷ்ஷர் ஆஃப்தி சொல்யூஷன் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எக்ஸிஏ எக்ஸிஏ அப்படிங்கிறது ஆஃப் தி சால்வன் ஃபோன் ஃப்ராக்ஷன் ஆஃப் தி சால்வ் அண்ட் மட்டும் ஆனால் நான் வால்ட்டை சொல்லிவிட்டு டிபெண்ட் பண்ணியிருக்காது இப்போ ஏங்கிறது யாரு அப்படிங்கிறது சால்வண்டு இதில் ஏ அண்டு ப்ளஸ் பி பிங்கிறது சொல்லிட்டே ஆச்சுங்க பிங்கிறது சொல்லிட்டு ஏங்குறது அது சால்வ் வந்துட்டு ஸோ அப்போ ஒரு இதுதான் சொல்யூஷன் இது ஒன்லி சால்வெண்ட் மட்டும்தான் இருக்கும் இது திஸ் இஸ் சால்வண்ட் ஒன்லி அந்த புளு ப்ளூ கலர் சால்வ் அண்ட் மட்டு அந்த ப்ளூ கலர் ரெட் கலருக்குறதான் சொல்யூஷன் ப்ளூ ப்ளும் தான் சொல்யூஷன் அது சொல்லிட்டுங்கிற நான் மாடல் சொல்லிட்டு ப்ளூ கலர்களை சால்வெண்டு ஸோ அப்போ இதுலேருந்து வரக்கூடிய ப்ரெஷ்ஷர் வந்து பியூர் சால்வெண்ட் மட்டும் அதுலேருந்து வரக்கூடிய ப்ரஷர் தான் அதிகமாக இருக்கும் அதே சொல்யூஷனில் இருக்கும்போது சால்வன் பிரஷர் கம்மியாக இருக்கும் ஸோ அப்போ அந்த அந்த ப்ரெஷர் எதை டிபன் பண்ணியிருக்கோம்னா ஒன்லி சால்வன் மட்டும் டிபெண்ட் பண்ணிருக்கேன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா சொல்லிட்டு டிபெண்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டோம் ஸோ அதெல்லாம் சொல்யூஷன் பார்ட்ஸி ப்ரஸ் சொல்யூஷன் சொல்ஷன் டேரக்ட் ப்ரோ சொல்லிட்டு மோல்ட் ஃபேக்ஷன் ஆய்வு சால்வ் இப்போ டேரக்ட்ல ப்ரோ கேன்சல் பண்ணி ஒரு கான்ஸ்டன்ட் அப்ளை பண்ணுவோம் இது ரவுலா ஓகே படி பார்சல் ப்ரெஷர் சொல்யூஷன் டைரெக்டில் கே ஈக்வல் டு எக்ஸே எக்ஸுங்கிறது மோல் ஃபிராக்ஷனாகவே சால்வ் பண்ணு அப்போ வேல்யூ வேலி ஒன்றாக இருக்கும்போது எக்ஸியோட வேல்யூ ஒன்று ஒன்றாக இருக்கும்போது என்னது எக்ஸியோட வேலி ஒன்றாக இருக்கும்போது கேவோட வேலையே அந்த பி நாட் சால்வ் பண்ணு கி நாட் பி சால்வ் பண்ணுன்னு சொல்லக்கூடியது ஸோ பி நாட் அப்படிங்கிறது என்னென்னா எக்ஸிஏ இல்லாத போது வெறும் சால்வெண்ட் மட்டும் இருக்கும்போது சால்வெண்ட்டு மட்டும் இருக்கும்போது சால்வெண்ட் மட்டும் இருந்தால் பி நாட்டு இது வந்து அந்த சொல்யூஷனோடைய பார்சல் ப்ரெஷர் சொல் சொல்யூஷனுடைய ப்ரெஷ்ஷர் பி நாட்டுங்கிறது சால்வன் ப்ரெஷர் மட்டும்தான் ஓகே பி நாட் இஸ் பார்சல் ப்ரெஷர் அதாவது பியூர் சால்வெண்ட் பி நாடுங்கிறது பியூர் சால்வெண்ட் அதாவது நம்ம அதில் சொல்லிட்டு ஆட் பண்ணாமல் இருந்துச்சு இருந்துச்சுலையா இதோடைய ப்ரெஷர் ஸோ இதோடைய ப்ரெஷர் தான் பி நாட் அது சால்வோட ப்ரெஷர் ஸோ இதில் வந்து பாருங்க இந்த தான் என்னது பி அதை சொல்லிட்டு ஆட் பண்ணப்பறம் வரக்கூடியது தான் பி இது என்ன இதுவும் சால்வண்டோட ப்ரெஷர் தான் பட் ஆனால் சொல்யூஷனில் இருக்கக்கூடிய சால்வண்ட் ப்ரெஷர் இது ஒன்லி சால்வன் மட்டும் இருக்கக்கூடியது பார்டல் ப்ரெஷர் தி பியூர் சால்வெண்ட் அதாவது சால்வெண்ட் ப்யூர் பியூர் சொல்லிட்டு ஆட் பண்ணாதது ஸோ அந்த கே ஈக்வல் டு பி நாட் சால்வென்ட் இதை எடுத்து அப்படியே கேக்கு போல சப்ஸிட் பண்ணியிருக்கோம் பி சொல்யூஷன் ஈக்வல் டு பி நாட் சால்வெண்ட் கேக்கு போல் பி நாட் சால்வெண்ட் கூட எக்ஸின்னு போட்டோம் ஓகே நெக்ஸ்ட் இங்க மல்டிபிள் இருக்கு இல்லையா பியூர் சால்வென்ட் வந்து இந்த கொண்டு வந்துருங்க பி சொல்யூஷன் டிவைட் பை பி சால்வென்ட் ஸோ பி சொல்யூஷன் அப்படிங்கிறது சொல்றோம் இந்த சொல்யூஷன் வரக்கூடிய பிரஷர் தான் பின்னு சொல்கிறோம் சால்வன் வரக்கூடிய ப்ரெஷர் தான் பி நாட் ஏன்னு சொல்கிறோம் பி நாட்டு சால்வன் சொல்கிறோம் பி நாட் சால்வன் இது சால்வென்ட் மட்டும் உள்ள கூடிய ப்ரெஷ்ஷர் இது சொல்யூஷனுடைய ப்ரெஷர் ஓகே டிவைட் பண்ணிவிட்டோம் ஐ டு இது வரைக்கும் தெரிஞ்சுதான் ஸோ இது வந்து டைரெக்ட் ப்ரொபோஷனல் எக்ஸேன்னு சொன்னோம் எக்ஸியோட வேல்யூ ஒன்றா இருக்கும்போது போது எக்ஸியோட வேலையூ வந்து ஒன்றாக இருக்கும்போது சால்வன் மட்டும் இருக்கும்போது எக்ஸிஏ வந்து ஒன்றாக இருக்கும்போது சால்வன் மட்டும் இருக்கும்போது அதோடைய கேவோட கேவட வாலியூ நாட் சால்வன் சால்வன்டைய ப்ரெஷர் மட்டும் தான் கே ஸோ கே வழியில் சப்ஜெக்ட் பண்ணோம் பி சொல்யூஷன் ஈக்குவல் டு பி சால்வ் எக்ஸின்னு போட்டோம் கேக்கு போதில் நாட் சால்வன் போட்டோம் அப்போ எக்ஸிஏ ஈக்குவல்டு பி சொல்யூஷன் டிவைட் பை இதில் இங்கே மல்டிபிள் இருக்குது இங்கே வர டெனாமீட்டரில் வந்துருது பி சொல்யூஷன் டிவைட் பை பி நாட் சால்வன் ஈக்குவல் டு எக்ஸிஏ நமக்கு தெரியும் எக்ஸிஏ அப்படிங்கிறது மோல் ஃப்ராக்ஷன் அப்போ ரெண்டு மோல் ஃபிராக்ஷன் ஆட் பண்ணால் எக்ஸே ப்ளஸ் எக்ஸ்பி இஸ் ஒன் அப்படிங்கிற நம்ம பார்த்துருப்போம் மோல் ஃபிராக்ஷன் டெஃபரென்ஷன் அடிக்கடி தெரிஞ்சுட்டு வாங்க ரெண்டு ரெண்டு கம்பனோடைய மோல் ஃபிராக்ஷன் தான் ஆட் பண்ணோம்னா ஒன்று வரும் ஓகே அப்போ எக்ஸிஏ அப்படின்னா என்ன ஒன் மைனஸ் எக்ஸின்னு பார்த்துக்கலாது ரெண்டு சைடு மைனஸ் போ சைடு ஒன் மைனஸ் எக்ஸி வந்து போ சைடு மைனஸ் ஒன் பண்ணுவோம் இதிலேயே ஒன் மைனஸ் பண்ணுங்கள் இதையும் ஒன் மைனஸ் பண்ணுங்கள் இப்போ மைனஸ் பண்ணோம்னா என்ன ஆயிடும் இது கிராஸ் மல்டி பண்ணுவோம் பி நாட் சால்வன் மேலே போயிடும் ஒன்னாவது கிராஸ் மல்டி பண்ணுவோம் பிநாட் சால்வன் ஈக்வல் டு பி சொல்யூஷன் பை பி நாட் சல்யூஷன் ஈக்வல்டு என்னது எக்ஸ்பின்னு போட்டாங்க ஏன்னா எக்ஸ்ஏ ப்ளஸ் எக்ஸ்பி ஈக்வல் டு ஒன்று எக்ஸ்பி இஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் எக்ஸ்ஏவா இங்கே ப்ளஸ் அனுப்புனா மைனஸ் ஆயிடும் ஸோ அப்போ ஒன் மைனஸ் எக்ஸ்ஏக்கு பதிலாக என்னது எக்ஸ்பின்னு போட்டாங்க ஸோ இந்த செல் என்னது இது நமக்கு தெரியும் இந்த ஃபார்முலா சிம்பிளா கிளியராக பாருங்கள் இப்போ டென்த் ஸ்டாண்டர்டில் வந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் டெரிவேஷன்லாம் கொஞ்சம் தடுமாறுவேன் கேர்ஃபுல்லாக பாரு கொஞ்சம் எல்லாம் டெரிவேஷனாக தான் இனிமேல் டென்த் ஸ்டாண்டர்டில் வந்ததால் கொஞ்சம் இந்தமாதிரி கான்செப்ட்லாம் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கொஞ்சம் புரிஞ்சு படித்தா ஈஸியாக இருக்கும் ஏன் அந்த கே போட்டோம் வேஸ்ட்டு பாரு ஏன் கே போட்டோம் பி சொல்யூஷன் டைரக்ட்லி ப்ரொப்போசல் டு மோல் ஃபிராக்ஷன் அப்படி சால்வ் பண்ணுது ஏங்கிறது சால்வ் பண்ணிடு இப்போ டைரக்ட்லி ப்ரொப்போசலில் ஈக்குவல் போட்டோம்னா கே போட்டோம் ஸோ எக்ஸிஏன்னு போட்டோம் நெக்ஸ்ட்டு எக்ஸியோடய வேலியூ ஒன்னாக இருக்கும்போது கேஏ வேலு தான் அது பி நாட்னு சொன்னோமா பி நாட் சால்வன் சொல்லி அதால் கேக்கு போல் பி நாட் சால்வெண்டாக அப்ளை பண்ணி ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா வந்தது பி நாட் சால்வென்ட் பி சோல்யூஷன் ஈக்குவலு எக்ஸி இருந்துச்சு எக்ஸிஏ இதை டிவைட் பண்ணி போயிட்டோம் ஸோ ரெண்டு சேர் போர்ஸ்டு நெகட்டிவ் மைனஸில் ஒன் மைனஸ் பண்ணிட்டோம் அப்போ கிராஸ் பண்ண பி சால்வன்ட் இன் ஒன் பி சால்வெண்ட் மைனஸ் பி சொல்யூஷன் பை கில p சால்வென்ட் தான் எக்ஸ்பின்னு ஏன் போட்டோம் எக்ஸிஏ ப்ளஸ் எக்ஸ்பி ஈக்குவல் டு யூனிட்டி ரெண்டு மோல் ஃபிராக்ஷன் ஆட் பண்ணாலும் ஒன்று வரும் ஸோ அப்போ எக்ஸ்பி ஈக்குவல் என்னது ஒன் மைனஸ் எக்ஸி தானே அப்போ எக்ஸ்பி மைனஸ் எக்ஸ்பி போட்டாங்க இது தெரிஞ்சிருக்கணும் இந்த இந்த டே இந்த புரிஞ்சதை தான் நம்ம அப்படி வர முடியும் எக்ஸ்பி இஸ் எக்ஸ்பி அப்படின்னா மோல் ஃப்ராக்ஷன் அப்படி சொல்லிட்டு மோல் ஃப்ராக்ஷன் அப்படி சொல்லிவிட்டு எக்ஸிஏஏங்கிறது மோல் ஃப்ராக்ஷன் அப்படி சால்வ் பண்ணிட்டு ஸோ நான் ஒரு சொல்யூஷன் எடுத்திருக்கோம் சொல்யூஷன் மீன்ஸ் ஆகிட்டு யார் சொல்யூஷனாக இங்கே பாருங்கள் இது ஒர்லி மட்டும் மட்டும்தான் இருக்கும் இங்கே ஏ மட்டும்தான் இருந்தது சால்வ் பண்ண ஏன்னு வச்சிங்க சால்வெண்ட் இங்கே என்ன இருக்குன்னா ஏ இருக்குது ப்ளஸ் பிங்கிறது இந்த பிங்கிறது ரெட் கலரில் இருக்குது இது ஏ இது பி ரெட் கலர்ல பி ஆட் பண்ணுறோம் ஸோ இப்போ பி வந்து ப்ரெஷர் ப்ரொடியூஸ் பண்ணாது இது மட்டும் தான் ப்ரெஷர் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் இது இது ரெண்டு மிக்ஸ் பண்ணாதான் இது சொல்யூஷன் இது ஒன்லி சால்வெண்ட் ப்யூர் சால்வெண்ட் இதோடைய ப்ரெஷர் தான் பி நாட்டு இதோ இதில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் ஏன்னா எக்ஸ் பி வந்து ப்ரெஷர் ப்ரொடியூஸ் பண்ணாது அப்போ ஏ மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் ஆனால் மிக்ஸ் ஆய் போகிறோம் அதோட ப்ரெஷர் இதோட கம்பேர் பண்ணுறப்போது கம்மியாக தான் இருக்கும் பி சொல்யூஷன் அது ப்ளஸ் சொல்யூஷனுடைய ப்ரெஷர் பி நாட் பி நாட் சால்வெண்ட் இது சால்வ் ப்ரெஷர் ஸோ அதை கம் கண்ட் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் ஏன் எக்ஸ்பி மோல் ஃபிராக்ஷன் அதாவது சொல்லிட்டு பிங்கிறது சொல்லிட்ன்னு தெரிஞ்சிருக்கணும் எக்ஸிஏங்கிறது சால்வெண்ட்னு தெரிஞ்சிருக்கணும் கிளியராக தெரிஞ்சுச்சுன்னா போதும் எக்ஸிஏ ப்ளஸ் எக்ஸ்பி இஸ் ஈக்குவல் டு ஒன்று ஸோ எக்ஸ்பி ஈக்குவல் டு ஒன் மைனஸ் எக்ஸி இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச பாருங்கள்ல தான் எப்போது எக்ஸ்பிரஷன் கீவ்ஸ் தட் ரிலேட்டிங் லோயரிங் ஆஃப் பேப்பர் பிரஷர்னு சொல்லக்கூடியது இது பிறந்தது ரிலேட்டிங் ஆஃப் லோயரிங் பேப்பர் ப்ரெஷர் எதுபோது எக்ஸ்பிரஷன் கீவ்ஸ் ரிலேட்டிங் லோயரிங் ஆஃப் பேப்பர் ப்ரெஷர் இது பிறகு ரிலேட்டிங் லோயரிங் பேப்பர் ப்ரெஷர் அப்படின்னு கேட்டால் இதை சொல்லணும் ரேடிங் லோயரிங் வேப்பர் ப்ரெஷர்ஸ் ஈக்குவல்டு மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் தி சொலிட் அப்படின்னு சொல்லணும் பேஸ்ட் ஆன் தி எக்ஸ்பிரஷன்ஸ் ரவுலட்லா ஆல்சோ ஸ்டேட்டட் ரவுலட்லாம் இப்படி கூட சொல்லலாம் எப்படி சொல்லலாம் டபுள் குட் சொல்லி ரிலேட்டிங் லோயரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர் ஆஃப் ஐடல் கேஸ் சொல்யூஷன் கண்டெய்னிங் நான் வாட்ரெட் சொலிட் ஈக்குவல் டு மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் தி சொட் அட் கிவன் டெம்பரேச்சர் கூட கூட செட் பண்ணலாம் ரவுலட்லா கேன் ஆல்சோ ஸ்டேட்டட் தட் இன் ரிலேடிங் லோயரிங் வேப்பர் பிரஷனாக பி நாட் சால்வெண்ட் மைனஸ் பி பி சாரி பி சொல்யூஷன் டிவைட் பை பி நாட் சால்வென்ட் ஈக்குவல் டு எக்ஸ்பி வாட் இஸ் இஸ் எக்ஸ்பி மோல் ஃபிராக்ஷன் ஆப் தி சொலிட் இதனது இதான் ரிலேட்டிங் ஆஃப் ஃப்ளோயரிங் வேப்பர் பிரெஷர் ரிலேட்டிங் ஆஃப் ஃப்ளோயர் ஆஃப் லோயர் வேப்பர் பிரெஷர் ஆஃப் தி அடல்ட் சொல்யூஷன் கண்டெய்னிங் நான் வாலிடல் சொலிட் நான் வாலிடல் சொல்லிட் ஈக்குவல் டு மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சொல்லிட் அட் கிவன் டெம்பரேச்சர் இட் இஸ் மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் இதுதான் அந்த டெஃபினேஷன் சொல்றாங்க அந்த ஃபார்முலாவோ பி நாட் சால்வன் பி நாட் சால்வண்ட் மைனஸ் நாட்டு மைனஸ் பி சொல்யூஷன் டிவைட் பை பி நாட் சால்வெண்ட் இதுதான் என்ன சொல்றான் ரிலேட்டிங் லோயரிங் வேப்பர் பிரஷர்னு சொல்கிறாங்க ரிலேட்டிங் லோயரிங் வேப்பர் பிரஷர்னு சொல்கிறாங்க ரிலேட்டிங் லோயரிங் வேப்பர் பிரஷர்னா எதாவது சொல்கிறாங்க ஸோ இதால் ரிலேட்டிங் லோயரிங் வேப்பர் பிரஷர்ஸ் ஈக்குவல் டு மோல் ஃப்ராக்ஷன் எதாவது சொல்கிறாங்க எக்ஸ் டூ எக்ஸ்பிங்கிறது மோல் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கி வன் டெம்பரேச்சர் ஸோ இதை கூட என்ன சொல்லலாம் ரவுலட்டரோட அனதர் டெஃபினேஷன் தான் அடுத்து கம்பேரிஷன் ஆஃப் ரவுலட்லா அண்ட் ஹென்ரிலா ரெண்டு முக்கியமான தெரியுமா மார்க் கொஷின்ஸ் கேட்டுங்க இப்போ நம்ம ரவுலட்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணோம் ப்ரீவியஸ் வீடியில் ரெண்டு பார்த்தீங்கன்னா ஹென்ரிலாக சொல்லியிருக்கோம் ரவுலட்லா அப்படிங்கிறது ஒன்லி சொல்யூஷன் கண்டனி நான் வாட்ஸ் சொல்லிட்டு அந்த சொல்யூஷனை கண்டிப்பாக நான் வாட்னு சொல்லிட்டு இருக்கும் இப்போ பி சொல்லிட் பி நாட் சொல்லிட் எக்ஸ் சொல்லிட் பி சொல்லிட் டேரக்ட்லி பஸ் டு எக்ஸ் இந்த இதெல்லாம் நம்ம டெரி பண்ணா ரவுலட்லா ஃபார்முலி தான் பி சொல்லிட் பி நாட் சொல்லிட் எக்ஸ் சொல்லிட்ன்னு சொல்லக்கூடியது அதே ஹென்லா ஃபார்முலே பி சொல்லிட் ஈக்வல் டு கே கச்சுன்னு வரும் ஹென்ரிலா கான்ஸ் கே கச்சு யூஸ் பண்ணுவோம் எக்ஸ் சொல்லிட் இன் சொல்யூஷன் எக்ஸ் இன் சொல்யூஷன் ஓகே ரெண்டுமே டிபெண்ட் பண்ணி தான் ரெண்டு ஃபார்மா இது அகாரிங் டென்ஸா ஹென்ட்லா இந்த ஃபார்மல் எழுத்துங்க கே இருக்கும் இங்கே பி நாட்டுன்னு இருக்கும் ஸோ இது ரவுலட்லா ரவுலெட்டில் கண்டிப்பாக நான் வாட்டர்னு சொல்லிட்டு ஆட் பண்ணும் நான் வாட்டர் சொல்லிட்டு இங்கே ரெண்டுமே வேபரேட் ஆகக்கூடிய இதில் வந்து என்னது ஒரு ஆக்சுவலி தான் இருக்கணும் ஹென்ரிலாவில் யூஸ் பண்ணக்கூடியது வந்து ஹென்ட்ரிலாவில் வந்து கேஸ் இருக்கணும் கேஸ் சொல்லிட்டாக இருக்கணும் சால்வன் வந்து லிக்விடாக இருக்கலாம் ஆனால் இங்கே வந்து சாலிடு வந்து சால் சாலிடாகவும் லிக்விடாக கூட இருக்கலாம் ரவுலட்லா பொறுத்த வரைக்கும் சாலிடாக இருக்கலாம் லிக்யூடாக இருக்கலாம் என்னது சொல்லிட்டு கண்டிப்பாக லிக்விட் வந்து சால்வ் தான் இருக்கும் புரிஞ்சு தான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அபவுட் டூ எக்ஸ்பிரஷன் ப்ரொபர்ஸ்னாலிட்டி என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அந்த ரெண்டுல என்ன டிஃப்ரென்ஸ்னால் இங்கே வந்து பிஏ சொல்லிகிட்டு இருக்குது ரவுலட்ல ஆனால் ஹென்ட்லாவில் வந்து கே கச்சிருக்கு ஹென்ட்ரிலா கான்ஸ் இதுதான் ஒரு டிஃப்ரென்ஸ் இந்த எக்ஸ்பிரஸ்ல என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது ரவுலட்லாவில் வந்து பி நாட் சால்வ் ஒன்று சொல்லிட்டு இருக்குது அடுத்து அடுத்த இதில் வந்து கே கச்சுன்றிருக்கு கேக்ச்சின்னா ஹென்ட்ரிலா கான்ஸ்டன்ட் இதோ இந்த எக்ஸ்பிரஷன்ல கூடிய டிஃப்ரென்ஸ் அந்த ரெண்டு இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரென்ஸ் இது ரவுலட்லா இது ஹெண்ட்லா கான்ஸ்டன்ட் நெக்ஸ்ட் ஹென்ட்லா அளிக்கபிள் டூ ஹென்ட்லா எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்ளிகபிள் டு சொல்யூஷன் கன்டைனிங் கேஸ் இஸ் இன் லிக்யூட் சால்வன் கரெக்டாக பார்த்துங்க ஒரு சொல்யூஷன் அப்படின்னா நமக்கு தெரியும் ஒன்று என்னது சொலிட் அண்ட் என்னது சால்வெண்ட் ரெண்டும் சேர்ந்தால் தான் சொல்யூஷன் அப்போ ஹெண்டிலாக எப்போ யூஸ் பண்ண போகிறோம்னா சொலிட் வந்து என்னவாக இருக்கணும் கேஸாக இருக்கணும் சால்வெண்ட் வந்து லிக்யூடாக இருக்கணும் அப்போ தான் நம்ம என்னது ஹெண்டிலாக அப்ளிகபிள் பார்க்க முடியும் கிளியராக தெரிஞ்சிக்க பாயிண்ட் நம்பர் டூ மெயினோட டிஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டேன் அப்புறோட்டில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் எக்ஸ்ப்ரெஷனில் ப்ரொபர்ஸ்னாலிட்டி கான்சென்ட் வந்து பி நாட்னு இருக்கும் ஆனால் இதில் என்னது ஹெண்டிலாக் கான்சென்ட் இருக்கும் இது ஒரு டிஃப்ரென்ஸ் அந்த ஃபார்முலா வச்சு சொல்லிட்டோம் அடுத்த மெயின் டிஃப்ரென்ஸ் வந்து ஹெண்டில்லா எதுக்கு நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா சொல்யூஷன் கன்டைனிங் கேஸ் இஸ் இருக்கணும் சொல்லிட்டு வந்து கேஸ் இஸ் சொல்லிட்டு கேஸ்இஸ் ஸ்டேட்டில் இருக்கும் ஜி கேஷியஸ் சொல்லியிட்டாக இருக்கணும் இன் லிக்விட் வந்து சால்வெண்டாக இருக்கணும் அப்போ தான் ஹெண்ட்லாவே அப்ளிக்கணும் மெயினான பாயிண்ட் அதனால் எதாவது வச்சுக்க ரொம்ப சொல்யூஷன் தான் பார்த்துட்டு லெசனே சொல்யூஷன் தான் பட் ஆனால் ஹென்ரிலா எங்கே எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு சொல்யூஷன் அதுவும் பைனரி சொல்யூஷன் தான் நம்ம சொலிட் வந்து கேஸ் ஸ்டேட்டா இருக்கணும் சால்வெண்ட் வந்து லிக்யூடாக இருக்கிற மட்டும்தான் ஹென்ட்ரிலா யூஸ் பண்ண முடியும் ஓகே பாயிண்ட் ஒன்று புரிஞ்சுதா ஹென்ட்லா இஸ் அப்ளிகபிள் டு சொல்யூஷன் கண்டெய்னிங் கேசியஸ் இஸ் இன் லிக்யூட் சால்வெண்ட் அதே வேர் ரவுலா ஒயில்ல ரவுலெட்லா இஸ் அப்ளிகபிள் டுயில் ரவுலெட்லா இஸ் அப்ளிகபிள் டு அ நான் வாலிட்டல் சொலிட் இன் ஸ்லிக்யூட் சால்வ் அண்டு இப்போ ரெண்டாவது பாயிண்ட் சொல்லியாச்சு இதை ஒரு டிஃப்ரென்ஸ் வாட் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹென்ரிலா அண்ட் ரவுலட்லா அப்படின்னு கோஷின் கேட்டாங்கன்னா எழுதி தெரிஞ்சிடணும் மொதல் டிஃப்ரென்ஸ் எதுவும் ரெண்டு ஃபார்முலாவே எழுதுங்க ரெண்டு ஃபார்முலா ரெண்டோட எக்ஸ்பிரஷன் எழுதிருங்க அந்த எக்ஸ்பிரஷனோட பர்போனாலிட்டி கான்சன்ட் டிஃப்ரோ அங்கே பீ நாட் யூஸ் பண்ணுவோம் இங்கே வந்து கேக் யூஸ் பண்ணுவோம் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் செகண்ட் பாயிண்ட் ஒரு ஃபார்முலா எழுதுங்க அப்புறம் டிஃப்ரென்ஸ் எழுதுங்க அடுத்த மெயினா எதுக்கு யூஸ் பண்ணுறோம் கன்ட்ரிலா எதுக்கு யூஸ் பண்ணுறோம் சொல்யூஷன் அப்ளிகபிள் டு சொல்யூஷன் கண்டெனிங் கேஸ் இஸ் சொல்லிட் இன் லிக்விட் சால்வன் அவைல் அதே ரவுலட்லா இஸ் அப்ளிகபிள் டு சொல்யூஷன்ஸ் கண்டெய்னிங் நான் வொலிட் இன் நான் வாலிட்டல் சொல்லிட்டு அப்படின்னா அது ஆவியாகாது அப்படின்னா அது பிரஷர் உருவாகாது நல்லா தெரிஞ்சுங்க அது அங்கே ரெண்டுமே ப்ரெஷர் ப்ரொட்யூஸ் பண்ணும் சொல்லிட்டும் பிரஷர் ப்ரொட்யூஸ் பண்ணும் சால்வெண்ட்டும் ப்ரெஷர் ப்ரொடியூஸ் பண்ணும் அதில் கண்டிப்பாக இல்லை ஆனால் இங்கே சொல்லிட் ப்ரெட்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணாது ஏன்னா நான் வாலிட்டேன் சொல்லிட்டு சொல்யூஷன் கன்டெனிங் நான் வாலிட்ட சொல்லிட்டு இன் லிக்விட் சால்வண்டு நான் வாலிட்டல் சொல்லிட்டேன் லிக்விட் சால்வெண்டு இது ரெண்டும் மெயினான டிஃப்ரென்ஸாக தெரிஞ்சுங்க ஸோ இது இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிற காதலு தான் ஸோ இதுக்கு இந்த பாயிண்ட் ரவுலட்லா இஸ் அப்ளிகேபிள் டு சாலிட் சொலிட் நான் வாலிடன் சாலிட் சொல்லிட் இன் லிக்யூட் சால்வெண்டு ஹென்ரிலா இஸ் அப்ளிகபிள் டு என்னது சொல்யூஷன் கண்டெய்னிங் கேசியஸ் சொல்லிவிட்டேன் சொல்லிட் வந்து கேசஸாக இருக்கணும் லிக்யூட் சால்வெண்ட்டாக இருக்கணும் இங்கே சாலிடாக இருக்கணும் இங்கே சொல்லிட் வந்து சாலிடாக இருக்கணும் என்ன சாலிடாக இருக்கணும் வால்டெல் சாலிடாக இருக்கணும் திரும்ப ஒன் மோர் சொல்லிகிட்டே இருக்கேன் நல்லா வெயின்ட்டில் காதல் வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு அடுத்த டிஃப்ரென்ஸ் இஃப் தி சொல்லிட் இஸ் நான் வாலிட்டேல் தென் த ஹென்ட்ரிலா கான்ஸ்டன்ட் வில் பிகம்ஸ் ஈக்குவல் டு வேப்பர் ப்ரஸ் அது பியூர் சால்வெண்ட் இவ சொல்லிட்டு வந்து நான் வாலிட்டா இருந்துச்சுன்னா இப்படி சொல்லிவிட்டு வந்து நான் வால்ட்டாக இருக்கும்போது தென் த ஹென்லா கான்ஸ்டன்ட் ஹெண்ட்லாக் ஆன்சன் வில் பிகம் ஈக்குவல் டு வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் தி பியூர் சாலண்டாக மாறிடும் பியூர் சோல்ட் எப்போ வந்து சொல்லிட்டு வந்து நான் வாலட்டாக இருந்துச்சுன்னா வருங்க எக்ஸாம்ஸ் நான் வாட்டில் ஹென்ட்லாவில் நான் வாழ்டில் சொல்லிட்டா இருந்துச்சுன்னா நான் வாட்டில் சொல்லிட்டுன்னா வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் தி பியூர் சாலுண்டாக ஆயிரும் அந்த ஹென்ட்லாக் ஆன்சன்ட் கே கட்சி ஈக்குவல் டு பி சொல்லிட்டா மாறிடும் பி சொல்லிட்டு ஈக்குவல்டு கே மாறிடும் கே கட்சி ஈக்குவல் டு பி சொல்லிட்டு எப்போ நான் வாட்டில் சொல்லிட்டு இருக்கும்போது ஹென்ரிலா கான்ஸ்டன்ட் பிகம்ஸ் என்னது ஃபார்ஸு ப்ரெஷர் இது சொல்லிடீஸ் நான் வாலட்டை ஹென்ரிலா கான்ஸ்டன் ஹென்ரிலா கான்ஸ்டன்ட் மீன்ஸ் கேக் ஹச் வில் பி ஈக்குவல் டு வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் தி பியூர் சால்வ் அண்டு ஸோ பியூர் சால்வண்டாக மாதிரும் இப்போ இந்த நான் வாலிட்ட சொல்லிட்டு இருந்துச்சுன்னா ஹென்ரிலாவில் பொறுத்த வரைக்கும் ஹென்ட்ரிலா கான்ஸ்டன்ட் இது சொல்லிடீஸ் நான் வாலட்டில் இருந்துச்சுன்னா சொல்லிட்டு நான் வாலட்டில் இருந்தால் ஹென்ட்ரிலா கான்ஸ்டன்ட் என்ன மாதிரிடும் வேப்பர் ப்ரெஷர் அப்தி ப்யூர் சால்வ் அண்டு அண்டு அண்ட் தென் ரவுலட்லா பிகம்ஸ் ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் ஹென்டிலா ஒரு ஸ்பெஷல் எப்போ வந்து ரவுலட்லா வந்து ஸ்பெ ஹென்டிலாவாக மாதிரி தான் ஒரு ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் இதில் மட்டும் தான் சம்டைம் வந்து ரவுலட்லா பிகம்ஸ் ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் ஹென்டிலாவாக மாறிடும் பிகம்ஸ் மாறுது என்னதே ரவுலட்லாஸ் பிகம்ஸ் ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் ஹென்ட்ரிலா ஃபார் வெரி டைல்யூட் சொல்யூஷன் சால்வ் அண்ட் ஒபேதி சொல்யூஷனில் வந்து டைல்யூட் வெரி டைலூட் சொல்யூஷனில் சால்வ் அண்ட் ஒபேதி ரவுலட்லா சொல்யூட் ஒபேதி ஹென்டிலா ஃபார் டைலூட் சொல்யூஷனில் ஃபார் டைல்யூட் சொல்யூஷனில் சால்வன்ட் எதாவது ஓ பண்ணோம் ரவுலெட்டில் ஒப்போ பண்ணும் சொல்லிட் எதோ ஒப்பை பண்ணோம் ஹெண்ட்லாம் ஒப்பே பண்ணும் கிளியாக தெரிஞ்சுங்க இது ஒரு பாயிண்ட் என்ன பாயிண்ட் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷன் எழுதுங்க ரெண்டு எக்ஸ்பிரஷன் எழுதிட்டு அவரோட டிஃப்ரெண்ட் சொல்லுங்கள் எக்ஸ்பிரஷனில் இங்கே பீ நாட்டிருக்கு இங்கே சொல்லுங்கள் ஹென்ட்ரில் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா கேஸ் சொல்லிட்டாக இருக்கணும் சால்வண்டாக சொல்லுங்கள் இல்லை நான் சொல்லிட்டு இருக்கணும் லிக்யூட் சால்வண்டாக நான் சொல்லிட்டா இருக்கணும் எப்போ வந்து சொல்லிட்டு வந்து நான் வாடிட்லாம் இருந்துச்சுன்னா ஹென்டிலா கான்சன் வந்து பியூர் சால்வெண்ட் ஆயிடும் வேப்பர் ப்ரூஃப் பியூர் பியூர் சால்வன்டா மாறிடும் ரவுலட்டா இப்போ வந்து ஹெண்டிலா மாதிரி ஒரு ஸ்பெஷல் கேஸில் மட்டும் ஃபார் வெரி டைரெக்ட் சொல்யூஷனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சால்வெண்ட்டு தான் ரவுலட்ல போய் பண்ணும் சால்வெண்ட் மாடிகு தான் ஆனால் ஹென்ட்லா பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டு தான் ஹெண்ட்லாவை போய் பண்ணும் சொல்லிட் ஒப்பேதி ஹெண்ட்லா ஸோ இது ரெண்டையும் க்ளியராக டிஃப்ரன்ஸோட நீட்டாக இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் கம்பாரிசன் ஸோ ரவுலட்லாம் இப்படி கூட எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இந்த டெரிவேஷன்லாம் ஒன் மோர் டைம் வந்து நல்லா க்ளியராக பாருங்கள் எழுதி பாருங்கள் அப்போ தான் புரியும் ஸோ டெரிவேஷன் மட்டும் எழுதுங்க எப்படிலாம் கன்வெர்ட் பண்ணியிருக்கீங்க பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து ஐடியல் சொல்யூஷன் ஐடியல் அண்டு நான் ஐடியல் சொல்யூஷன் பார்க்க போகிறோம் ஐடியல் சொல்யூஷன் அண்டு நான் ஐடியல் சொல்யூஷன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸ் ஐடியல் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது ஐடியல் சொல்யூஷன்ஸ் இஸ் ஏ சொல்யூஷன் இன் வீச் ஈச் காம்பௌன் அட் இஸ் சொல்யூஷன் சொல்லியூட் அஸ் வெல் அஸ் சால்வன் ஒப்போத்தையும் தி ஓட்லாம் ஐடியல் சொல்யூஷனாக சொல் ஐடியல் சொல்யூஷன் இஸ் ஏ சொல்யூஷன் இன் வீச் ஈச் காம்பவுன் ஐ மீன்ஸ் ஏ சொல்யூட் அண்ட் சால்வன் ரெண்டுமே ரவுலட்லாகவே வெவாய் பண்ணும் ஓவர் தி என்டே ரேஞ்ச் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் எல்லா கான்சன்ட்ரேஷன் ரேஞ்ச்லேயும் அந்த சொல்லிட்டும் சால்வன்ட்டும் எதை ஒபே பண்ணுவோம் ரவுலட்லாவை உபே பண்ணக்கூடிய சொல்யூஷன் தான் ஐடியல் சொல்யூஷன்ஸ் நல்லா க்ளியராக தெரிஞ்சுங்க வாட் இஸ் ஐடியல் சொல்யூஷன் ஐடியல் சொல்யூஷன் இஸ் ஏ சொல்யூஷன் இன் விச் சொல்யூஷன் இருக்கக்கூடிய சொல்லிட்டும் சரி சால்வன்ட்டும் சரி சொலிட் அஸ்வெல் சால்வன் ஒபைதி ரவுலட்லா ரவுலட்லா ஓவர் த எண்டை ரேஞ்ச் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் இந்த கான்சன்ட்ரேட் ரேஞ்சை தாண்டி எதோ ஒப்பை பண்ணோம் ரவுலெட்லா அவை உபயோக யார் அந்த சொல்லியூட்டும் சரி அந்த சால்வன் சரி சொல்யூஷன் இருக்கக்கூடிய சொலீட் அஸ்வெல்ல சால்வன் ஒபைதி ரவுலட்லா சரி சொல்யூஷன்ஸ் கார்டு ஐடல் சொல்யூஷன் ஓவர் தி எண்டை ரேஞ்ச் ஆஃப் கான்சன்ட்ரேட் ரேஞ்ச் எல்லா கான்சன்ட்ரேட் ரேஞ்ச் வரைக்கும் புரிஞ்சுதான் வாட் இஸ் ஐடல் சொல்யூஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் சொலிட் அண்ட் சால்வெண்ட் சால்வன் ஒபைதி ரவுலட்லா ஐடியல் சொல்யூஷன் இஸ் சொல்யூஷன் இன் இன்விச் ஐடியில்ஸ் ஒரு தான் இருக்கக்கூடிய சொல்யூஷனில் இருக்கக்கூடிய டூ காமௌண்ட் ரீச் காமனா டூ சொல்யூட்டன்ஸ் ஆல்ட் எல்லா சொல்யூஷனில் இருக்கக்கூடிய எல்லா காமௌண்டுமே ரவுலட் அவுட்லாகவே ஒபே பண்ணணும் எல்லா ரேஞ்சுலையுமே என் ரேஞ்ச் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் தி டயர் ரேஞ்ச் ஆஃப் எல்லா கான்சன்ட்ரேஷன் எல்லா கான்சன்ட்ரேஷன்லேயும் அந்த ஒபே பண்ணணும் கேட்க முடிச்சிட்டா இதை ஐடியல் கேஸ் ஐடியல் சொல்யூஷன்ஸ் இட்லீஸ் ஐடியல் சொல்யூஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் ப்ராக்டிகலி நோ இஸ் ஐடியலி ஓவர் தி என் ரேஞ்ச் ஆஃப் கான்சன் ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா அதுமாதிரி சொல்யூஷனே கிடையாது பிராக்டிகலி நோ சொல்யூஷன்ஸ் ஐடியலி ஓவர் தி ரேஞ்ச் ஆஃப் எண்ட் கே எந்த ஒரு எண்டை ரேஞ்ச் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அது ஐடியல் சொல்யூஷனே கிடையாது பிராக்டிகலி நோ ஐடியல் சொல்யூஷன்ஸ் நோ சொல்யூஷனைஸ் ஐடியல் அதுமாதிரி நம்மக்கிட்ட பாசிட்டிவிட்டிஸ் கிடையாது இருந்தாலும் ஹவ்அவர் என்னென்ன கண்டிஷன் இருக்கும் நம்ம ஐடியல் சொல்யூஷன்ங்கிற சொல்யூஷனும் ரொம்ப ரேர் தான் நோ இஸ் ஐடியல் எந்த ஒரு சொல்யூஷனுமே ப்ராக்டிக்கலாக பார்த்தா ஐடியலாக இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை ஸோ கண்டிஷன் சொல்கிறாங்க இருந்தாலும் ஹவ்அவர் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூட் வெரி லோ த டைலட் சொல்யூஷன்ஸ் பிக்கவே ஐடியலி எப்போ வந்து கான்சன்ட்ரேஷன் வெரி லோவாக இருக்கும் ஒரு சொல்லிட்டோட கான்சன்ட்ரேஷன் வெரி லோவாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து டைலட் சொல்யூஷன் பிக்கவே ஐடியாலி அந்த டைலிட் சொல்யூஷன் வந்து ஐடியாலாக பிக்கப் பண்ணணும் இருந்தாலும் ப்ராக்டிக்கலி பார்த்திங்கன்னா சொல் நோ சொல்யூஷன் இஸ் ஐடியலி எந்த ஒரு சொல்யூஷனுமே ஐடியாவாக இருக்கிறதில்ல ஹவவர் அந்த however த uh, concentration ஆஃப் solid இஸ் வெரி லோ வென் வென் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்லிட் இஸ் வெரி லோ அதுவும் ஒரு சொல்லிடையே கான்சன்ட்ரேஷன் ரொம்ப லோவாக இருக்கும்போது டைலூட் சொல்யூஷன் வந்து அது டைலெக்ட் சொல்யூஷன் வந்து ஐடியாக இருக்கும் நம்ம தெரியும் கான்சன்ட்ரேஷன் என்ன டைலூட் சொல்யூஷன் என்ன தெரியும் டைலெட் சொல்யூஷனாக சொல்லிட் கானுக்கும் சொலிட் குவான்டிட்டி வெரி லோவாக இருக்கும் அதான் டைலெட் சொல்யூஷன்ங்கிறது சொலிட் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கான்சன்ட்ரேட் அர்த்தம் ஸோ டைலெக்ட் டைலெக்ட் குவான்டிட்டி டைலூட் மீன்ஸ் அட் என்னது சொலிட் வந்து வெரி குவான்டிட்டி வெரி ஸ்லோ லோ குவான்டிட்டியாக இருக்கும் கான்சன்ட்ரேஷன் சொல்லிடையே கான்சன்ட்ரேஷன் வெரி லோவாக இருந்தால் டைலூட் சொல்யூஷன் அப்போ அந்தமாரி கான்ட்டில் டைலெட் சொல்யூஷன் மிகவதி ஐடியல் சொல்யூஷன் ஐடியெல்லாம் பிக்அப் பண்ணணும் ஐடியெல்லாம் எல்லாம் மீனா இருக்கு ரவுலட்லாம் பண்ணுறது தான் ரவுலாம் ஏதாவது உபே பண்ணும் இஃப் தி டூ காமன் ஒன் தி சொல்யூஷன் இப்போ ரெண்டு காமன் இருக்கு ஏ அண்டு பீன் இருக்கு ஏ பி டூ காமன் ப்ரஸன் ஒரு சொல்யூஷன்லாம் ஐ மீன் சொல்லிட்டு அண்ட் சால்வ் பண்ணு ரெண்டு காமன் ப்ரஸண்ட்டாக இருக்கும் ரெண்டோட சைஸும் ஐடென்டிக்கலாக இருக்கணும் ஒரே மாதிரியாக இருக்கணும் ஸ்ட்ரக்சரும் ஐடென்டிகலாக இருக்கணும் அது சொல்லிட்டோடையும் சரி சால்வனோட சரி அடுத்த டிஃப்ரென்ஸ் ஐடியல் சொல்யூஷன் சொல்லிட்டு வரும்பாருங்க ஐடியல் சொல்யூஷன் என்ன அது அந்த டூ காமன் அதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கக்கூடிய டூ காமன்ஸ் நத்திங் பட் சொலிட் அண்ட் சால்வெண்ட் அவருடைய ரெண்டுடைய சைஸும் சரி ஐடென்டிகலாக இருக்கணும் ஒரே மாதிரி இருக்கணும் சைஸும் அவருடைய ஸ்ட்ரக்சரும் ஒரே மாதிரி இருக்கணும் ஆல்மோஸ்ட் சிம்லர் இன்டர்மாடிலர் ஆஃப் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கணும் தம் அதாவது எது எப்படின்னா சொலிட்டு கடையிலையும் சரி சால்வெண்ட் கடையிலையும் சரி சொலிட் சால்வெண்ட் கடையிலையும் சரி இது சொல்லிட்டு இது சால்வெண்ட் பெட்வின்ட் சால்வெண்ட் இது வந்து என்னது ஏ பான் பி அப்படின்னா சொலிட் அண்ட் சால்வெண்ட் அது அதுக்கிட்ட இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் வந்து சிமிலராக இருக்கணும் இன்டர்மாலிகுல் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து சிமிலர் இன்டர்மாலிகுலர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கணும் அது பெட்மிண்டன் ஏஏஏனா சொல்லியூட் வச்சுருக்கேன் பிபினால் சால்வ் பண்ணு பிஏனா சொல்யூட்டன் சால்வ் வந்து ஸோ அப்படின்னா ஏஏ தான் சால்வ் வச்சுருக்காங்க ஏ இது ஒன்று அது ரெண்டு கடையில் சிமிலர் இன்டர்மாலிகுலர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கணும் ஒரே மாதிரி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து தம் த சொல்யூஷன் ட்ரென்ட் வந்து மிகவ் ஐடியல்ஸ் இந்தமாரி இருந்தால் அந்த டென்டெல்லாம் இந்த தான் மேலே சொல்லக்கூடிய அபவ் டென் இருக்கு இல்லையா அந்த சொல்யூஷன் டென்ட் டூ பிகேவ் இந்த மாதிரி இருந்தால் தான் அது ஐடியலாக பிகவும் என்ன சொல்லியிருக்கேன் அந்த அந்த ஐடியல் சொல்யூன் கான்சன்ட்ரேஷன் வெரி டைலூட்டாக இருக்கணும் வெரி லோவாக இருக்கணும் அதோட கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வென் இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்லிட் இஸ் வெரி லோ வாட் இஸ் ஐடியல் சொல்யூஷன் ஐடியல் சொல் த ப்ராக்டிக்கலி த நோ இஸ் ஐடியல்னு சொல்லியிருக்கோம் இந்த ஹவவர் கசன்ட்ரேஷன் ஆஃப் தி சொல்லிட்டு இஸ் வெரி லோ வென் எப்போ லோவாக இருக்கோ அப்போ அந்த ஐடியல் சொல்யூஷன்ஸ் பிக த ரிய 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 ரியல் சொல்யூஷன்ஸ் எதுவுமே டைலூட் சொல்யூஷன்ஸ் பிகேவ் டைலூட் ஐடியல் அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி சொல்லிட்டு ரொம்ப லோவாக இருக்கும்போது அந்த சொல்யூஷன் டைலூட் சொல்யூஷன் வந்து ஐடியிலாக பிகேவ் பண்ணும் இது ஒரு பாயிண்ட் அடுத்தது அவர் அதை சொல்யூஷன் அதில் அந்த சொல்யூஷன் கூட ரெண்டு காமௌண்ட் ஐ லை ஐ மீன்ஸ் அட் சொலிட்டு அண்ட் சால்வண்ட் ரெண்டுடைய சைஸும் அவருடைய ஸ்ட்ரக்சரும் சரி ஒரே மாதிரியாக இருக்கணும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே இருக்கணும் அண்ட் அது சொல்லிட்டுக்குள்ள கூட இன்ட்ராக்ஷன் அடு சால்வெண்டுக்குள்ளே இன்ட்ராக்ஷன் இல்லை சொல்லிட் சால்வெண்ட்டுக்குள்ளே இன்ட்ராக்ஷன் சொலிட்டு அப்படின்னா ஏன்னு வச்சிங்க பீனா சால்வெண்டு பின்னா சொலிட் அண்ட் சால்வெண்ட் அதுக்குள்ளே இன்ட்ராக்ஷன் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து சிம்லராக இருக்கணும் அப்படிலாம் இந்தமாரி சொல்யூஷன்லாம் இந்தமாரி பிஹேவ இந்த ட்ரெண்டெல்லாம் இருந்தால் தான் அந்தமாதிரி டென் டூ பிஹேவ் இது மாரி பிகேவ் தான் இந்த சொல்யூஷன் இந்தமாரி பிஹேவ் பண்ணதோ மேலே சொல்லக்கூடிய பிஹேவ் இருக்கோ தான் ஐடியல் சொல்யூஷன் ஓகே க்ளியாக தெரிஞ்சுங்க வாட் இஸ் ஐடியல் சொல்யூஷன் ஐடியல் சொல்யூஷன் அப்படின்னா அது வந்து ரவுலட்லா விபேவ் பண்ணது மெயினான ரீசன்ஸ் விச் சொல்யூஷன்ஸ் ஒபேதி ரவுலட்லா ஐ விச் சொல்யூஷன் இன் விச் டூ காமன் ஐ மீன் தட் இஸ் அ சொலிட் அஸ் சொல் அஸ் சால் ஒபேதி ரவுலட்லா ஓவர் என்டையர் ரேஞ்ச் ஆஃப் ஆல் கான்சன்ட்ரேஷன் எல்லா கான்சன்ட்ரேஷனையும் ரவுலூட்டில் ஒவே பண்ணும் சொல்லிட்டு சரி சால்வ் சரி ஒவே பண்ணால் தட் சொல்யூஷன் இஸ் சொல்யூஷன் இஸ் ஏடியல் சொல்யூஷன் ப்ராக்டிகலி நோ சொல்யூஷன் இஸ் ஆயிட்ல அதுமாதிரி சொல்யூஷனே கிடையாது பட் இருந்தாலும் ஹவர் வெந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்லிட் இஸ் வெரி லோ ஒரு சொல்லிட்டு கான்சன்ட்ரேட் வெரி லோவாக இருக்கும் அப்போ அந்த டைலக்ட் சொல்யூஷனாக மாறும் டைலெக்ட் தி ஐடியலி ஐடியாக பிகவ் பண்ணும் அந்த சொல்யூஷன் வந்து ஐடியலாக பிகவ் பண்ணும் ஓகே என்னென்னா அதுக்கு வேறு என்ன சொல்லியிருக்காங்க இஃப் தி வந்து சொல்லிட் அண்ட் சால்வன் அந்த காம்பவுண்ட் இருக்கிற சொல்யூஷன் அப்படி ரெண்டு காம்பௌண்டோடைய ரெண்டு வந்து சைஸ் பாரு அடையோட உருவலும் சரி அடையோடய ஸ்ட்ரக்சரும் சரி ஐடென்டிக்கலாக இருக்கணும் இன்டர்மாலிக்கல் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து சொல்லிட்டு கிடையாது சால்வெண்ட்டு கிடையாது சொல்லிட் சால்வன் கிடையாது சிமிலராக இருக்கணும் ஒரே மாதிரி இருக்கணும் சிம்லர் ஒரே மாதிரி எப்படி சொல்லிட்டுக்குள்ளேயும் எப்படி இன்ட்ராக்ஷன் என்ன ஏஏக்கில் எப்படி இன்ட்ராக்ஷன் இருந்துச்சோ அதேமாரி பிபிக்குலேயே அப்படி தான் இருக்கணும் அதேமாரி பிபிக்குலையும் அப்படி தான் இருக்கணும் ஏபிகிடையிலேயும் அப்படி அது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கணும் ஏயில் எப்படி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருந்ததோ அதேமாதிரி பிபிகிட்டே அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படி தான் இருக்கணும் ஏபிக்கிட்டே அப்படினா அது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எல்லாத்துலேயுமே சிம் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் என்னது சிம்லர் சிமிலர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆகியிருந்தால் மட்டும் தான் அந்தமாதிரி தான் என்ன செய்யும் பிகேவுது அடையிலாம் பிகேவ் பண்ணணும் திரும்ப இந்த மூணு பாயிண்ட் சொன்னாவே போதும் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்காமல் பாருங்கள் தேர் இஸ் நோ சேஞ்ச் த வால்யூம் ஆன் மிக்சிங் ஆஃப் டூ காமன் ஐ மீன் சொல்லிட்டையும் சால்வண்ட் ஆட் பண்ண பிறகு வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது ஜீரோவாக இருக்கணும் நோ சேஞ்ச் இன் வால்யூம் ஆஃப்டர் மிக்ஸிங் ஆஃப் சொல்லிட் அண்ட் சால்வன்ட் டூ காமோண்ட்ஸ் சஜர் சொல்லிட் அண்ட் சால்வெண்ட் அப்போ இது அதுமாதிரி வாய்ப்பு இருக்கா ரெண்டு சொல்யூஷன் மிக்ஸ் பண்ண பிறகு ரெண்டு எடுத்துக்கிறோம் ஒரு சொல்லிட் எடுத்துக்கிறோம் சால்வன்ட் எடுத்துக்கிறோம் கண்டிப்பாக நான் அங்கே வந்து வால்யூம் சேஞ்ச் ஆகாம இருக்கணும் தட் இஸ் ஐடியல் சொல்யூஷன் நோ சேஞ்ச் தேர் இஸ் நோ சேஞ்ச் அங்கே வந்து என்ன செய்யக்கூடாது வால்யூம் சேஞ்ச் ஆகக்கூடாது ஆஃப்டர் மிக்ஸிங் ஆஃப் டூ காமோன்ஸ் அண்ட் சொலிட் அண்ட் சால்வென்ட் சொல்லிட்டையும் சால்வென்ட்டையும் மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு வால்யூம் சேஞ்ச் ஆக மாதிரி அந்த அந்த சொல்யூஷன் இஸ் ஐடியல் சொல்யூஷன்ஸ் இது ஒரு மெயின் கண்டிஷன்ஸ் அங்கே நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட் வென் த சொலிட் டிசால்வின் ஆல்வன் அப்போ அங்கே வந்து டெல்ஹும் ஜீரோவாக இருக்கணும் இல்லை கிளியாக பார்த்துங்க டெல்கஜ் ஜீரோ டெல்ஹ்னா ஹீட் டெல்வின்னா வால்யூம் மிக்சிங் ஆஃப்டர் மிக்ஸிங் சொலிடின் சால்வன் மிக்ஸ் பண்ண சொலிட் டிசால்வின் சால்வெண்ட் வென் வென் சொலிட் டிசால்வின் சால்வெண்ட் அப்போ வந்து ஹீட்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகக்கூடாது டெல்கஜின்னு ஜீரோவாக இருக்கணும் ஓகேவா டெல்கஜ் மூணு ஏன் வச்சுக்கோங்க வைட்டில் சொல்லிச்சுன்னா டெல்வி ஜீரோவாக இருக்கணும் டெல்கஜின் ஜீரோவாக இருக்கணும் அடுத்தது ஸ்கேப்பிங் டெண்டன்சி ஆஃப் சொலிட் அண்ட் சால்வன் ப்ரஸன் இண்ட சொலிட் சேமாக இருக்கணும் ப்யூர் லிக்யூடில் எஸ்கேப்பிங் டெண்டன்சி ஆஃப் சொலிட் சால்வன் ப்ரஸனிட் ஷுட் பி சேம் பியூர் லிக்யூட்ல எப்படி இருந்ததோ அதேமாரி எஸ்கேப்பிங் டென்சி சேம் கம்மியாக தான் இருக்கணும் ஈக்குவலாக சேமாக தான் இருக்கணும் சேம் அஸ்தே ப்யூர் ப்யூர் சொல்லிட் மட்டும் இருந்தால் எப்படி இருக்குமோ அது மிக்ஸ் பண்ணது அப்புறம் அப்படி தான் இருக்கணும் எஸ்கேபிங் டெண்டன்சி ஆஃப் சொலிட் அண்ட் சால்வன் ப்ரஸன்டி சு ப்ரஸினிட் ஷுட் பி சேம் என்ைய பியூர் லிக்யூட் ப்யூராக இருக்கும்போது எப்படி இருந்துச்சோ அந்த எஸ்கேப்பிங் டென்ஸ் அதான் ரிலீஸ் ஆகக்கூடிய பவர் சொலிடோட எஸ்கேப்பிங் பவர் சவுண்ட எஸ்கேப்பிங் பவர் சொல்யூஷனில் இருக்கக்கூடிய எஸ்கேப்பிங் பவர் வந்து எப்படி தனித்தனியாக இருக்கும் சேமஸ் இன் ப்யூராக இருக்கும்போது எப்படி அதே மாதிரி தான் இருக்கும் அடுத்தது எக்ஸாம்ஸ் கொடுத்துருக்காங்க பென்சின் டொலிவின் திஸ்இஸ் நைட் சொல்யூஷன்ஸ் என் கெக்சைன் கிட்டத்தட்ட என் ஆறு கார்பன் இங்கே ஏழு கார்பன் கிட்டத்தட்ட ஆகிற வரமாரி பென்சின் அப்படிங்கிறது இதுதான் பென்சின் மூணு ஸோ டொல்வின் அப்படின்னா ஒரே ஒரு சீக்ச்ரி எக்ஸ்ட்ரா இருக்கும் தட் இஸ் டொல்வின் ஸோ இதுமே இப்படி இருக்கணும் இந்தமாரி சொல்யூஷனில் தான் பென்சின் டொல்வீன் என் என்கெப்டின் எத்தில் ப்ரோமைடு எத்தில் குளோரைடு எத்தில் புரோமைனா சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஎல் இல் இருந்தால் ஸோ சிஹெச் த்ரீ சி ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட சேமாக வர மாரி கொண்டு வரணும் ஓகே குளோரோ பென்சின் ப்ரொமோ பென்சின் ஸோ இதெல்லாம் வந்து ஆயிட்ல சொல்யூஷன் பியூராக லிக்யூட் ப்யூர் லிக்யூடாக இருக்கும்போது தனித்தனியாக சொல்யூட்டாக இருக்கும்போது என்ன இன்ட்ராக்ஷன் இருந்ததோ சாலண்டாக இருக்கும்போது என்ன இன்ட்ராக்ஷன் இருந்ததோ பிபி அதுக்குள்ளே என்ன இன்ட்ராக்ஷன் இருந்ததோ எஸ்கேபி டென்ஸ் எப்படி இருந்ததோ அதே தான் ஏபியாவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படி தான் இருக்கணும் ஓகே அப்புறம் சொல்லிட்டோட இன்ட்ராக்ஷன் அதாவது எஸ்கேபி மீன்ஸ்னால் ஈஸியாக வேப்பர் ஆகிறது ஓகே வேப்பர் ஆகிற ஒரு ரெடி எஸ்கேபிங் மீன்ஸாக அந்த கேஸாக ரிலீஸ் ஆகுறது ஓகே ஒரு லிக்யூட் சொல்லிட்டாக இருக்கும்போது எப்படி தனியாக இருக்கும்போது எப்படி இருந்ததோ சாலண்டாக இருக்கும்போது எப்படி இருந்ததோ அப்புறம் சொல்லிட்டின் சாலண்ட் மிக்ஸ் பண்ண பிறகு அதுக்கப்புறம் எஸ்கே மீன்ஸ் சேமாக தான் இருக்கணும் ஷுட் பி சேம் ஏ ஆசையூர் லிக்யூட் பியூரா இருக்கும்போது தனி தனியாக இருக்கும்போது எப்படி இருந்ததோ ஆஃப்டர் மிக்சிங் ஆன பிறகு அந்த எஸ்கேஷன் சேமாக தான் இருக்கணும் டெல்ஹ் ஜீரோ டெல்வி ஜீரோ எஸ்கேன்ஸ் வந்து இருக்கணும் சேம் அஸ்தே இன் இன் பியூர் லிக்யூட் பியூர் லிக்யூட் அதே மாதிரி இருக்கணும் அதோட எக்ஸாம்ஸ் பார்த்து வச்சுங்க நெக்ஸ்ட் க்ளாஸில் நான் அடியில் சொல்யூஷனில் நம்ம பார்க்க போகிறோம் நான் அடல் சொல்யூஷன் பார்த்தா அடில் சொல்யூஷன் புரிஞ்சிடும் ஸோ நான் ஐடி சொல்யூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்